ஹரஹர சங்கர ஜெய ஜெயசர ஒரு ராஜா இருந்தார் அவர் தினமும் ரதத்தில் ஏறி நகர்வலம் போவார் ரெண்டு பக்கமும் ஜனங்க நின்று அந்த ராஜாவை கும்பிடுவா ராஜாவும் சந்தோஷமா எல்லாரையும் பார்த்து கையாட்டின்டே போவார் கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் எல்லாரையும் மாதிரியே ராஜாவை கையெடுத்து கும்பிடுவான் அவனை பார்த்ததும் ராஜாக்கு அவனை வெட்டனும் போல கோபம் வருது ராஜாக்கே அவனை பார்த்தா ஏன் கோபம் வருதுன்னு தெரியல அவன் ஒரு விறகு மண்டி வச்சுருந்தான் ஆனா நானும் இந்த நாட்டுக்கே ராஜா நமக்கே அவனை பார்த்தா கோபம் வருதுன்னு யோசிக்கிறார் இந்த ராஜா தன்னோட குரு கிட்ட போய் ஒரு சாதாரண விறகு வெட்டியை பார்த்தேன் அவனை வெட்டணும் போல எனக்கு கோபம் வருது எனக்கு காரணம் தெரியலையேன்னு சொல்லுவான் நீ மூணு நாளைக்கு அந்த பக்கம் போகாதேன்னு குரு சொல்லுவார் குரு சொன்ன மாதிரியே மூணு நாளைக்கு ராஜா அந்த பக்கம் போக மாட்டார் நாலாவது நாள் ராஜா அந்த பக்கம் போறார் வழக்கப்படி எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவா அந்த மாதிரி இந்த விரகு மண்டிகாரரும் கும்பிடுவார் அன்னைக்கு அந்த விரகுமண்டிக்காரரை பார்த்தா ராஜாக்கு கோபமே வரல சிரிச்சிண்டே கையாட்டிட்டு போறார் அன்னைக்கு சாயந்தரம் குரு கிட்ட போய் ராஜா கேட்பார் மூணு நாள் முன்னாடி வரைக்கும் அந்த விறகு வண்டிக்காரனை பார்த்தா எனக்கு வெட்டணும் போல இருந்தது ஆனா இப்போ அப்படியெல்லாம் எதுவும் தோணல இதுக்கு என்ன காரணம்னு கேட்பார் அதுக்கு குரு அவனோட விறகு ரெண்டு லோடு சந்தனக்கட்டை இருந்தது மூணு நாளைக்கு முன்னாடி ஒன்ன பார்த்தப்போ அந்த விறகு இந்த ராஜா செத்தா நல்லா இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற சந்தனக்கட்டையெல்லாம் ராஜாவை இருக்கிறதுக்காக விலை கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு நினைச்சான் அவன்கிட்ட இருந்த கெட்ட எண்ணம் உனக்கு காரணம் தெரியாம அவனை வெட்டி போடணுங்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுத்தது அந்த கட்டையெல்லாம் வாங்கி நம்ம கோடவுனில் நான் அடிக்கிட்டேன் நாலாவது நாள் ஒன்னை பார்த்ததும் இந்த ராஜாவால் நமக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு ராஜா நல்லா இருக்கணும்னு சந்தோஷமாக நினச்சான் அதனால் உனக்கு அவங்க கிட்ட கோபம் வரல அவனை பார்த்ததும் சந்தோஷம் வந்தது அவனோட கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் உன்கிட்ட பிரதிபலிச்சுது நம்ம வாழ்க்கையில் கூட யாரையாவது பார்த்தா காரணமே இல்லாமல் சந்தோஷமா இருக்கும் சிலரை பார்த்தா காரணமே இல்லாம கோபமும் ஆத்திரமும் வரும் இதை தான் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவா எது பாக்கியோ அது வந்தே தீரும் இதை எண்ணங்களோட பிரதிபலிப்புன்னு கூட சொல்லலாம் அதனால எப்பவும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும் ശ്രീ മഹാപെരീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര